வணக்கம். இது எங்கள் வீட்டில் இருக்கிற கிராப் ஆப்பிள் ட்ரீ. இது ஆப்பிள் வெரைட்டி தான், ஆனால் இது வந்து கிராப் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி இது சொல்லுவாங்க. இந்த மரத்தில் இருக்கிற இப்போ வந்து நல்ல சீசன், அருமையாக பழமெல்லாம் வந்து பழுத்துட்டு வருது. இது எப்படி இருக்குது, இந்த பழம் எப்படி இருக்குது, இது என்ன பண்ணுறது? இந்த பக்கத்துலேருந்து எடுக்கிற ஷாட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மரம் ஃபுல்லாக அந்த பழங்கள் வந்து பூத்து குலுங்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அருகில் போய் பார்த்தோம்னா இப்படி இருக்கும், சின்னதாக ஆப்பிள் மாதிரியே இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் இதுக்கு சீசனு. ஜூன் ஜூலையில் அப்படியே மலர்கள் வர ஆரம்பித்து ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்லா பீக்கில் பழுத்திருக்கும். இது வந்து சாதாரணமாக நெல்லிக்காய் மாதிரி தான். நம்ம ஊரில் எப்படி நெல்லிக்காய் மரம் தெருவுக்கு தெரு இருக்குமோ அந்த மாதிரி இங்கே ஆப்பிள் மரமே இருக்கும். அந்த மாதிரி கிராப் ஆப்பிள் மரமும் வந்து இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளிச்ச ஆப்பிள் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பழுத்த பழம் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஊறுகாய் போடுறதுக்கு அருமையாக இருக்கும். ஊறுகாய் பண்ணுவாங்க, கிராப் ஆப்பிள் வச்சுட்டு வேறு என்னென்னமோ பண்ணுவாங்க. கிராப் ஆப்பிள் ஜாம்னு பண்ணுவாங்க, ஆனால் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சர்க்கரையை நிறையா போட்டு பண்ணுவாங்க, ஜெல்லி. அப்புறம் முக்கியமாக வந்து ஊறுகாய், ஊறுகாய் போட்டால் சும்மா வருஷ கணக்கில் வச்சுட்டுருக்கலாம், வச்சுருந்து சாப்பிட்லாம். வைட்டமின் சி வந்து இதில் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வருஷா வருஷம் நிறையா வருவேன். நான் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம், ஆப்பிள் போடுவோம், அப்படி வந்து எக்கச்சக்கமாக மிச்சமாகும். இந்த வருஷம் வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இதெல்லாம் பிடுங்கி ஒரு ஜிப்லாக்கில் சின்ன சின்ன பேக்ஸாக போட்டு எப்படி விற்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். 50 சென்ட் ஒரு டாலர் அப்படின்னு சும்மா போட்டு கீழே விழுகிறதானா, கீழே விழுந்து அது பொறுக்கிறதுக்கே வந்து நிறையா டைம் ஆகும். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இங்கே ஃபுல்லாக வந்து இந்த கிராப் ஆப்பிளில் உருந்து கிடக்கும். அதை எடுத்து போய் நம்ம காம்போஸ்ட் ஏரியாவில் போட்டு தான் இது பண்ணணும். அதனால் இந்த வருஷம் எடுத்து விற்கலாமான்னு பார்க்குறேன். எவ்வளோ பேர் வருவாங்க வாங்குவாங்கன்னு தெரியல. இந்தியாவில் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், அனுப்பிச்சு வைக்கிறேன். ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போகுது, பழம் இலவசம். ஓகேண்ணா, ஓகே நண்பர்களே, மறுபடியும் சந்திக்கலாம். நாம் கிராப் ஆப்பிள் விற்கிறப்போ பிடுங்குறப்போ அது வந்து உங்களுக்கு பதிவாக போகிறேன்.